மக்களே, ஓம் சாய்ராம். ஸோ இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த நாகாசாயி கோயிலுடைய விலாக் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனையோ நாகாசாயி விலாக்லாம் பார்த்துருப்போம், பட் இந்த விலாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த கோயிலை வந்து ஒரு இருட்டில், ரொம்ப இருட்டில் பார்த்துருப்பீங்க, பகலில் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து இப்போ ரீசண்டாக நாகாசாயி கோயிலுக்கு வந்திருந்தேன், அதனால டேல தான் வந்திருந்தேன். காக்கடார்த்தி வீடியோல தான் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ டேல காக்கடார்த்தி இல்லாம டேல வந்திருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோல ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோயிலை வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா, ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். எல்லாமே ஏ டு சைட் எல்லாமே நீங்க பார்க்கலாம். உள்ள கூட பாபாவை நீங்க தெளிவாக பார்க்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ இந்த இடம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கடை. இப்போ நம்ம நேராக கோயிலுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே முதல்ல அங்கே வந்து நாகாசாயி கோயிலில் வெளியில் ஒரு டேப் இருக்கும், ஒன்று இல்லை நாலஞ்சு டேப் இருக்கும். கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் முதல்ல இங்கே வந்து காலெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகணும். இது வந்து பல வருஷமாக இந்த கோயிலில் இருக்கிற ஒரு பழக்கம். முதல்ல வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய ரீஒர்க் பண்ணாங்க இல்லையா, அது ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே வந்தோடனே செருப்பை விட்டுட்டு கால் கழுவணும். ஏன்னா நம்ம காலில் நிறைய மண் இதெல்லாம் படிஞ்சிருக்கும், வெளியிலலாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். கை கால் முகம் இதெல்லாம் கழுவிட்டு அங்கேருந்து நேராக நம்ம வந்து கடைக்கு வெளியில் இருக்கிற, சாரி, கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கடைக்கு போய், இங்கே வந்து ஒரு பூக்கடை இருக்கும். மாலை, பூ, அப்புறம் தேன், அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். பன்னீர், ரோஜா எல்லாமே கிடைக்கும். வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் வந்து, நான் காக்கடார்த்தி விலாகில் காட்டும்போது இந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாத்தி இருக்கும், கடைகள்லாம் இருக்காது. நாங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அளவாக பாபாவுக்கு ஒரு பூவை வாங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற துவாரகாமாய்க்குள்ள வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரொம்ப 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 அழகான ஒரு துவாரகாமாய். ஸோ நம்ம துவாரகாமாய்க்குள்ளே போனோடனே எனக்கு வந்து பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் வந்து இங்கே துவாரகாமாயில் இருக்கும்போதே நான் வந்து பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் வந்திருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை எனக்கு நீங்கள் நடத்தி கொடுக்கணும் பாபா. அப்படி நடக்கும் அப்படின்னா, எனக்கு நீங்கள் நடத்தி தருவீங்க அப்படின்னா, எனக்கு வந்து தாமரைப்பூ இன்னைக்கு நீங்கள் எனக்கு தர்றீங்க அப்படின்னு நான் வந்து வேண்டிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து இங்கே தான் துவாரகாமாயில் தான் இருக்கேன். நான் இன்னும் உள்ளே போய் பாபாவை பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் துவாரகாமாயில் நின்னே நான் வந்து கேட்டுட்டேன், நான் இப்போ உள்ளே வரப்போகிறேன், இந்த கோயில் விட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து தாமரைப்பூ தரணும், தாமரைப்பு கொடுத்தா என் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு துவாரகாமாயிலேருந்து நேராக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தால் ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம், பஜனை. நாகாசாயி கோயிலில் எப்பயுமே பஜனை நடக்கும். பாபாவுக்கு பஜனைனா ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த பஜனை வந்து எப்பயுமே இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்த நேரம் உங்களுக்கு லக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த பஜனை மண்டலி வந்து வந்திருந்தாங்க. அந்த பஜனை மண்டலியிலேருந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நான் மனமுருக்கி உட்காந்துட்டேன். அந்த அப்படியே செவத்தில் சாஞ்சி உட்காந்துட்டேன். அது ஒரு தனி சுகம் இல்லையா. கோயிலுக்குள்ளேன்னு போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு செவத்தில் சாஞ்சிக்கிட்டு, இல்லை தூணில் சாஞ்சிக்கிட்டு, கோயிலை பார்த்துட்டு, பாபாவை பார்த்துக்கிட்டே அதே நேரத்தில் அந்த பஜனை பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து பாபாவை பார்க்குறதும், நம்மளுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறதும், சந்தோஷப்படுறதோ, துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டு உட்கார்றது வந்து அது ஒரு தனி சுகம். ஸோ ரொம்ப அழகான பாடலெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து உங்களுக்காக நான் கொஞ்ச நேரம் விடுறேன், நீங்கள் கேளுங்க. இதோ நம்ம பாபா எப்படி இருக்கான்னு பாங்க. பாபாவுக்கு அழகாக ஆரத்தியெல்லாம் நடக்குது, அதுவும் கூட கிடச்சிது எனக்கு. அதையும் பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அப்படியே பாடலையும் கேளுங்க.
எப்படி இருக்கு நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம அந்த இடத்துல உட்காரும் போது இப்படி அழகா பஜனை கண்ணு முன்னாடி லைவா பாடிக்கிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல நம்ம பாபாவை கண்களோரு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு லைவா கிடைக்கணும்னு தான் கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாபாவுக்கு பஜனைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலி இந்த பஜன் மண்டலியில எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை, காலம் போன கடைசியிலேயாவது பஜன் மண்டலியில வந்து நம்ம இருக்கணும். அதனால நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாபாவை வேண்டிக்கிட்டு நிறைய பேசினேன். நிறைய என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய குறைகள் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ வந்து என்னன்னு தெரியல, அன்னைக்கு வந்து ரொம்ப பாபா சாந்தமாக இருந்தாரு. ஸோ இந்த பாடலெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாருனால சாந்தமாக இருந்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாகசை பாபா வந்து எப்பயுமே கொஞ்சம் உக்கரமாக தெரிவார். அதனால் அன்னைக்கு வந்து ரொம்ப சாந்தமாக இருந்தார். நான் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன்னு வைங்களேன். எப்பயுமே நான் வந்து காக்கடாரத்திக்காக வர்றது அதே மாதிரி வந்துகிட்டே இருந்த நாளையே என்னவோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கே ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஏன்னா பகலில் எனக்கு வர டைமே இருக்காது இல்லையா. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பகலில் வரலான்னு வேற ஒரு வேலையாக நாங்கள் ஆக்சுவலி வந்திருந்தோம். அந்தையும் இதையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி நாங்கள் பகல்லையே வந்து பாபாவை பார்த்துக்கலான்னு வந்தோம். பட் நல்லதாக போச்சு, நான் பகலில் வந்தது. நீங்களும் ஒரு வித்தியாசமான பாபாவை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வ்ளாக்லேயே இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ பாபாவை எப்படி இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பாபா கிட்ட ஒரு வேண்டுதல், நான் எப்பயுமே நான் வேண்டுதல் வச்சுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா, பட் இந்த வாட்டி நான் வச்சுருந்தேன். எனக்கு நீங்கள் இதை நிறைவேற்றி தரணும், நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டுட்டு பாபாவை விட்டு வெளியில் வந்தேன். என் கையில் என்றைக்குமே சச்சரதம் இருக்கும். நான் கோயிலுக்கு போகும்போது சச்சரதம் வந்து எடுத்துகிட்டு போவேன். நான் அங்கேயே உட்காந்து சச்சரதம் படிச்சுட்டு ஒரு அத்தியாயம் படிச்சுட்டு ஸ்தவன மஞ்சரியும் படிச்சுட்டு பாபா காலடியில் வச்சுட்டு திரும்பி வாங்கினேங்க. எனக்கு வந்து பாபா என்ன கொடுத்தாருன்னு பாருங்கள், தாமரைப்பூ. உண்மையாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ நேரம் பாபா கிட்ட கேட்டது என்னென்னா எனக்கு நடக்கும் அப்படின்னா நீங்கள் தாமரைப்பூ தரணும்னு நான் துவாரகா வாயிலேயே கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ சச்சரதம் படிச்சு முடிச்சுட்டு பாபா கிட்ட கொடுத்தோன்னே திருப்பி கொடுக்கும்போது எனக்கு தாமரைப்பூ கொடுத்தாரு. அதுவும் பாபாவுடைய நெஞ்சில் இருந்த தாமரைப்பூ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ குஷி எனக்கு. அங்கிருந்து சந்தோஷமா அதை வாங்கிட்டு நேராக இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரூமுக்கு, அதாவது நம்ம நகசை கோயிலுடைய ஆஃபீஸ் ரூம் இது, அதாவது டொனேஷன் ரூம். டொனேஷன் ரூம்ல வந்து நம்ம டொனேஷன் பண்ணலான்னு இந்த டொனேஷன் ரூம் ஆஃபீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளுக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் பாபா. ஸோ நான் இந்த போட்டோவை இங்க நான் பாக்குறதுனாலதான் அடிக்கடி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கூட கிவ் அவேல நான் அதுக்காக தான் இந்த போட்டோவை நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே மெயினா ஷீர்டில கூட அந்த லாட்ஜ்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருந்திருக்கும், எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரண்ட்ல பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு, ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு குரு பூர்ணிமா வருது இல்லையா. இங்கே எப்போ வருது குரு பூர்ணிமா, ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா வருது. ஸோ குரு பூர்ணிமாவுக்காக நாங்கள் வந்து டொனேஷன் பண்ண வந்திருந்தோம். அன்னதான டொனேஷன் தான், எப்பயுமே 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அன்னதான டொனேஷனுக்கு. ஸோ நாங்கள் வந்து மாதம் மாதம் இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி வந்து டொனேட் பண்ணுவோம். 1000 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து 1500 ருபீஸ் பண்ணிட்டதா வந்து சொன்னாங்க. அதனால் ஒரு 1500 ரூபாயை கொடுத்து குரு பூர்ணிமாவுக்கு இந்த டொனேஷன் வந்து குரு பூர்ணிமாவுக்கு பாபாவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனேஷன் வந்து பண்ணிட்டோம். டொனேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ அங்கே எடுக்கிறாரு பாருங்க கையில், இந்த மாதிரி ஒரு நாகாசாய் பாபாவுடைய ஃபோட்டோவும் அந்த ரிசிப்டும், அந்த ரிசிப்டிலையே வந்து நமக்கு ஒரு டேட் குறித்து தருவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் அபிஷேகம் பூஜையை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அன்னதானத்துக்கு 1500 ரூபா அப்படின்னா அது இது வந்து ரிசிப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அது இந்த ஃபோட்டோ பாருங்க, நான் கனவுல வந்த ஃபோட்டோ அங்கே முன்னாடி டேபிள் மேலே இருக்கும். ஸோ அந்த டொனேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து குஷினா குஷி சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஏன்னா பகலில் வந்த ஒரு வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தேவையும் கூட தேவைப்பட்டிருந்தது, பாபா கிட்டேருந்து ஒரு பதில் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அடிக்கடி நம்ம கேட்டோம்னா பாபா ரிப்ளை பண்ண மாட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாபா கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் இதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு. ஸோ கேட்காததுனால இன்னைக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால பாபா எனக்கு வந்து பூ கொடுத்து நடக்கும், நீ கேட்டது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்து
பாபாவை வந்து எங்கம்மா இன்னைக்கு வழக்கமா எனக்கு பிரசாதம் வேண்டாம், பிரசாதம் இல்லாம நீங்க வேற ஏதாவது எனக்கு புதுசா தரணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. எனக்கு அது தெரியல. கரெக்டா வெளியில வந்து பிரசாதம் புளி சாப்பாடு தான் எப்பவுமே தருவாங்க. அது தருவாங்களாக்கும் அப்படின்னு பார்த்தா வழக்கமா இல்லாம பிரசாதம் இல்லாம மோர் கொடுக்கறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா எப்பவுமே வந்து பிரசாதமே தானே தருவாங்க, ஏன்னா மோர் கொடுக்கறாங்க அப்படின்னு மோர் கொடுத்துட்டு இருக்காங்க. சில்லுன்னு இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா கெட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எங்க அம்மா சொன்னாங்க, இன்னைக்குதான் நான் பாபா கிட்ட வேண்டினேன், எனக்கு நீங்க வந்து பிரசாதமா உங்க சார்பா எனக்கு இது வரைக்கும் நான் சாப்பிடாத, எனக்கு நீங்க கொடுக்காத ஏதாவது ஒரு வித்தியாசமான பிரசாதம் தான் நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு எங்க அம்மா வந்து வேண்டியிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்துதான் எங்களுக்கு இந்த மோர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நாளே பாத்தீங்கன்னு வீங்களேன், எங்களுக்கு பயங்கர ஒரு சிரிப்பு. பாபா வந்து எப்படிதான் நம்ம சொல்றதெல்லாம் ஒரு காது கேக்குதோ அப்படின்ட்டு அடிக்கடி நாங்க பேசிக்கிறது அதுதான். சந்தோஷமா அந்த மோர் பிரசாதத்தை குடிச்சிட்டு நான் மட்டும் 2 கப் குடிச்சேன். குடிச்சிட்டு அங்கிருந்து நேரா இங்க கடைக்கு வந்துட்டேன். அதாவது நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல நம்ம எங்க செருப்பு விடுறோமோ அங்கதான் இந்த கடை இருக்கும். இங்க பாத்தீங்களா, வெற்றி நிச்சயம், நான் இருக்க பயம் ஏன், இதுவே வந்து எனக்கு பாபா கொடுத்த ஒரு பதில் மாதிரிதான் இருந்தது. சோ உனக்கு வெற்றி நிச்சயம், நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படின்னு எனக்கு பாபா சொன்ன மாதிரி இருந்தது. இதே பதில் தான் உங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே. நீங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அங்கிருந்து நாங்க இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடை தான் கோயிலுக்கு வெளியில அந்த காம்பவுண்ட், அதாவது அந்த வால்குள்ளேயே இருக்கும், காம்பவுண்ட் வால்குள்ளேயே இருக்கும். இந்த கடை ஒரே கடை தான் இருக்கும். இந்த கடையில தான் நான் மேக்சிமம் எனக்கு எது வேணுமோ அதெல்லாம் நான் வாங்குவேன். ஸோ இந்த கீச்செயின் எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும், அப்புறம் 2-3 ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கையில போட்டிருக்க பேண்டு கூட நீங்க கேப்பீங்க இல்லையா, எங்க சிஸ்டர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு. அது எல்லாமே இங்கதான். இங்க வந்து போட்டோ கிடைக்காதது இல்லை. அந்த நிலவுல மாட்டுறது கயிறு, போட்டோ, சின்ன போட்டோ, பெரிய போட்டோ, அப்புறம் மாலை, சிலை, சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும், அதுக்கப்புறம் பேண்டு, கயிறு, காப்பு, ஃப்ரிட்ஜில் மாட்டுறது, பாபாவுடைய ட்ரெஸ்ஸு, தொப்பி, டர்பன், என்ன வேணும் என்ன இல்லை எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதுக்கு ஆனால் பகலில் வரணும். பகலில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஷாப்பிங் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு ஐடியாவை தான் நமக்கு ஷாப்பிங் வேற பண்ண வேண்டியது இருக்குது, சில இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, டொனேஷன் பண்ணணும். டொனேஷனும் காலையில் காக்கடார்த்திக்கு வந்தால் பண்ண முடியாது, டொனேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வெளி வேலை இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய பர்சனல் ஒர்க்காக நாங்கள் சுற்றிட்டு இருந்தோன்னு, அந்த வேலை இருந்தது. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பாபா கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே பாபா கிட்ட வந்து இந்த கடையில சூப்பரான ஒரு கிஃப்ட் பார்த்தேன். இந்த கிஃப்ட் வந்து எப்படின்னா ஷீரடியவே அப்படியே இமிடேட் பண்ணி வச்சிருக்காங்க பாபா, ஷீரடி பாபா. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து சமாதி, சமாதி மேல மாலையும் அதுக்கு பக்கத்துல பாதுகாவும் வச்சிருக்க மாதிரி விலை 400 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அது ஒண்ணு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டேன், பர்ச்சேஸ் அது ஒன்னு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இங்க இருந்து நாங்க அடுத்து போறது ஒரு ஃபங்க்ஷன். ஓ, ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, இந்த அவங்களும் பாபா பக்தர் தான், அதனால இந்த பாதுகா இந்த ஷீரடி பாபாவே நான் வந்து கிஃப்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட வேண்டுதலுக்கே எனக்கு பாபா திருப்பி எனக்கு கொடுத்த அந்த பூவோ, அது எல்லாமே எங்க அம்மா கேட்டதுக்கு பதில், இது எல்லாமே வந்து இந்த வாட்டி பாபா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து வந்துட்டு திவ்யமாக நான் சத்திரம் படிச்சுட்டு ஸ்தவனம் அஞ்சடி படிச்சுட்டு டொனேஷன் பண்ணி பிரசாதம் மோர் எல்லாம் வாங்கி குடிச்சு ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் பஜனையெல்லாம் கேட்டுட்டு கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த நாளே ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு வைங்களேன். எனக்கு வந்து ஒரு குட் ஃபீல். எனக்கு எப்பயுமே கோயிலுக்கு போனால் தான் அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கோயிலில் போய் உட்காந்துடணும். அதுவும் நாகாசாய் கோயிலுக்கு போனாலே பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருந்தது. நமக்கு ஏதோ ஒன்றுனாலும் யாருக்கு எதுனாலும் பாபாவை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவுமே வராது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தாலே அந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் ஜெயிக்கும். அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துலேயும் நான் வந்து அவரை ஒரு கயிறு மாதிரி பிடிச்சி கடந்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சர்வைவ் பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப உறுதியான கயிறு எது அப்படின்னு கேட்டால் அது பாபாவுடைய கைகள் தான், அவருடைய கண்கள் தான். அந்த கண்கள்லேருந்து வர்ற அந்த அற்புதமான பார்வையும் அந்த ஆசீர்வாதமும் தான். அந்த பார்வை அந்த ஆசீர்வாதம் இந்த நிமிஷம் நம்ம மேலே இருக்குது, உங்கள் மேலே இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையிலேயே ரொம்ப 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 ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா அருமையாக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நேரில் பார்த்த ஃபீல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான வ்ளாகோட இன்னும் ஒரு அழகழகான விஷயங்களோட அழகாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.